ರಾಷ್ಟ ಮೀಡಿಯಾ ನನಗೂ வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் அல்டிமேட்டை பொறுத்த ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அந்த வகையில் நேத்தையான எபிசோட் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் நேத்தையான எபிசோடை பொறுத்த அளவில் ரிலீஸ் பண்ணதே பதினோரு மணிக்கு தான் ரிலீஸ் பண்ணாங்க அந்த எபிசோட பொறுத்த நம்மளோட பாலாஜிக்கும் வனிதாக்கும் பெரிய சண்டையில் முடிகிற மாதிரிலாம் காட்டியிருந்தாங்க அதுக்கப்புறமா வீட்டில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் போய் நம்மளோட வனிதாவும் பாலாஜியும் சமாதானமாகறாங்க ஆஸ்திரேலியானா என்னன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸ்மோக்கிங் ரூமை தான் அப்படி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஸ்மோக்கிங் ரூமுக்குள்ளே போய் வனிதா பாலாஜி பேசி சமாதானம் ஆறாங்க அடுத்ததான் நம்மளோட பாலாஜி முருகதாசும் தாமரையும் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பாலாஜி முருகதாச பொறுத்தளவுல தாமரை அக்கா உங்களை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் போன சீசன்ல என்னோட பேவரட் பிளேயரே நீங்க தான் நீங்க தான் ஜெயிக்கணும் அப்படின்னு தான் ரொம்பவே ஆசைப்பட்டேன் ஆனா இந்த சீசன்ல நான் அப்படிலாம் நினைக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே தாமரை செல்வியும் எதுக்கியா அப்படிலாம் சொல்றா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க உடனே பாலாஜியை பொறுத்தளவுல போன சீசன்ல நான் கிடையாது இந்த சீசன்ல நான் இருக்கம்ல நான் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு நம்மளோட தாமரை செல்வியை பொறுத்தளவுல சரியா சரியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தலையாட்டுறாங்க பாக்குறதுக்கு தாமரைக்கா என்னக்கா போன சீசன்ல இருந்த மாதிரி ஆளுகள்லாம் இந்த சீசன்ல கிடையாது எல்லாமே வேற லெவல் அதனால நீயும் உன்னோட லெவலுக்கு இறங்குனாதான் சரியாகும் அப்படிங்கறது நம்மளோட கருத்து அடுத்ததா பாலாஜி முருகதாஸோட ஒரு கதறல் நடக்குது அப்படின்னே சொல்லலாம் வனிதாவுக்கும் ஷாரிக்கும் இடையில தான் முதல்ல சண்டை ஸ்டார்ட் ஆகுது அதுலதான் பாலாஜி போய் சமாதானம் படுத்துறாரு இதெல்லாமே பார்த்தோம் இருந்தாலும் சாரி கிட்ட போய் பாலாஜி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நடந்த சண்டை எல்லாத்தையுமே கேமரா முன்னாடி போய் பதிவு பண்ணிரு அப்படின்னு சொல்றாரு உடனே சாரிக்கு பொறுத்தளவுல அதுதான் எல்லாமே பாத்துக்கிட்டு தான் என்ன இருக்காங்க மறுபடியும் எதுக்காக நான் கேமரா முன்னாடி போய் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அந்த இடத்துல பாலாஜி முருகதாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா போன சீசன்ல நான் பண்ண தப்பே இதுதான்டா எல்லாரும் பார்க்காங்கன்னு நினைச்சுட்டு இருந்தேன் ஆனா இதெல்லாம் யாருமே கவனிக்க மாட்டாங்க என் கூட இருந்த ஒருத்தர் வந்து எந்த சண்டை நடந்தாலும் கேமரா முன்னாடி போய் சொல்லி அவர் நல்லவர் ஆயிட்டாரு நான் கெட்டவன் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட நான் புலம்பிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் உண்மையாவே பாலாஜி முருகதாச பொறுத்தளவுல சீசன் போர்ல வேற லெவல்ல விளையாண்டாரு ஆனா ஆரிய பொறுத்தளவுல அவர் ரொம்பவே பொறுமையா கையாண்டாரு

பேசினாலும் நேரடியா பேசு உன்னோட அகங்காரத்தெல்லாம் காட்டாத அப்படிங்கிற மாதிரி வனிதாவோட மூக்கொடைச்சாரு அதே மாதிரி ஓட்டிங் ரிசல்ட்டை பொறுத்த அளவுல நம்மளோட வனிதா சுரேஷ் தாத்தா ஜூலி இவங்க மூணு பேரும் தான் டேஞ்சர் சோன்ல இருக்கிறாங்க இருந்து பாக்கலாம் ஓட்டிங்ல என்னெல்லாம் மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கறதெல்லாம் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்த அளவுல இந்த சீசன்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு அப்படிங்கிறவங்க பேரை மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்